மதியானம் ஒரு நாடகம் மணி இருக்கும், நான் படுத்துனே இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த டொப்பு 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 டொப்புன்னு ரொம்ப பயங்கரமாக சத்தமாக இருந்துச்சு, தாங்கவே முடியல. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார என் பையனை சொன்னாங்க, ஐஸ் கட்டி மழை பெய்யுது, ஐஸ் கட்டி மழை பெய்யுது. நான் வந்து பார்த்தாக்கா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து தண்ணி தண்ணியாக உழுவும் மழை, ஆனால் பார்த்தீங்கன்னா அதே ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி டொப்பு டொப்பு டொப்புன்னு உழுது. ஊற்றா அந்த இரும்பு சீட்டு எல்லாம் ஃபுல்லாக ஓட்டையை இடம்புல எல்லோரும் பெட்ரூமில் கிச்சன் எங்கே பார்த்து டொம் டொம் டொம்னு கழுத்து அடிச்சு அப்படி சத்தம் கேட்கணும், அந்த மாதிரி சத்தம். எல்லாம் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபுல்லாக வெளில வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் அந்த மழை பெஞ்சாலே எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழை, அதாவது பெரிய பெரிய ஐஸ் கட்டியாக எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து மழையில் வந்து எல்லாம் ஐஸ் கட்டிலாம் எல்லாம் பிடிச்சாங்க. கையில் வந்தவொடனே ஃபுல்லாக என்ன கரைஞ்சிருது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதுவே இந்த மாதிரி வெயில் சமயத்தில் இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை பெய்ஞ்சி தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டது, ஆனால் பார்த்தது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கிட்டுக்காரு என் பையன் ரொம்ப சந்தோஷம், ஆலங்கட்டி மழை தொப்பு தொப்புன்னு போனோம். போட்டோடனே ரொம்ப ஜாலியாக அந்த மழை துடி பார்த்தீங்கன்னா முத்து முத்தாக எங்கள் வீட்டு வாசலில் ஃபுல்லாக நெருக்க அப்படியே செதறி கிடக்கோ, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க அந்த ஐஸ் கட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கையில் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டார், அது நல்லா இருக்குன்னு அவர். அது பார்த்து என் பையனும் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி சாப்பிட்ணும் விருப்பப்பட்டான். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு சாப்பிட்டா பாருங்கள், அந்த ரோட்லாம் பாருங்கள் எப்படி பாருங்கள், அந்த அந்த மழை தூளியாந்து எப்படி பாருங்கள், அந்த ஐஸ் எப்படி கொட்டுது பாருங்கள், அதில் பயங்கரமாக